செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் கோயிலின் உள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் கோயிலில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் கோயிலின் உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கி கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 2 தரப்பினருக்கிடையே திரௌபதி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்வது தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு மேல் ஜாதியினர் அனுமதி மறுக்கின்றனர் என கூறி தாழ்த்தப்பட்டவர்கள் இரு தரப்பினரிடையே கடுமையான போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த போராட்டத்தில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் சமாதானம் அடையாத அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் எதிர்ப்பு தெரிவித்து அந்த உயர் ஜாதி மக்கள் நேற்று முன்தினம் கோயில்கள் உள்ளே வாசலில் அமர்ந்து அவர்கள் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளை நாங்கள் திருப்பி ஒப்படைக்கிறோம் என கூறி பல கட்ட போராட்டங்களை கோயில் முன்பு நடத்தினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று காலை அவர்களை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் 2 தரப்பினரும் தனித்தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். காலை 11 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை தற்போது வரை நடைபெற்று தற்போதுதான் முடிவடைந்தது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்தது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2 தரப்பினரிடம் சமாதானம் அடையவில்லை. இருப்பினும் நாங்கள் 2 நாட்கள் அனுமதி அளிக்க அவகாசம் அறிவிங்கள், இதனையடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு சமாதானம் அடைகிறோம் என தெரிவித்தனர். இதனையடுத்து வருகின்ற புதன்கிழமை 2 தரப்பினரையும் ஒன்றாக அமர வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகம் எட்டப்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம்.